இயற்கையான கருப்பட்டி சாக்லேட்டுகள் சென்னை முழுவதும் விநியோகர்கள் தேவை. தொடர்புக்கு 98 40 60 26 40. எனக்கு இது எப்படி இருக்குன்னா, ஆர்டர் செய்திருக்க வேலை என்ன வேலைன்னா, எனக்கு என் காதலி கடிதம் எழுதுவா. அந்த போஸ்ட்மேன் வந்து அவர் வேலை யோக்கியமான வேலை, நேர்மையான வேலை, சட்டத்துக்கு உட்பட்ட வேலை என்னன்னு என் கடிதத்தை கொடுத்துருக்கணும். ஏன்னா ஃப்ரம் என்னுடைய காதலி பெயர் டு ராஜீவ்காந்தி, அவ்வளோதானே. வயா போஸ்ட்மேன் இப்போ பிரித்து பார்த்துட்டு இலையில் அதில் புலாகிதம் அடைஞ்சிட்டு அதில் ஒரு மனபோதைக்கு ஆளாயிட்டு இந்த கடிதத்தை கொண்டு போய் என் காதலிட்டு திருப்பி கொடுத்து, அவன் அயோக்கியனாக இருக்கான், அவன் நல்லவன் இல்லை, அவன் நம்பாத, அவனுக்கு இப்படிலாம் கடிதம் எழுதாத, திருப்பி எழுதி அனுப்புனா எவ்வளோ அயோக்கியத்தனம். அதையும் ரெண்டாவது முறை நாங்கள் கம்மா அடிக்க முடியாது, புள்ளியை அடிக்க முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது, திருப்பி அம்பிட்டோம்னா இந்த ஆளுநர், இந்த கமலாலயம் ஏஜென்ட் என்ன செய்திருக்க முடியும்னா, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். இதுதான் அரசு கிட்ட சொல்லுது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு வந்தவரை இங்கே இல்லை, உண்மைதானே. அப்போ மோடி உங்கள் டேடிட்ட போய் கை கட்டி அமைதியாக இருந்துட்டு மேலே இருக்கும் பார்த்துக்குவான், மேலே இருக்கும் பார்த்துக்குவான்னா அவன் பார்த்துட்டான், அவ்வளோதான். கவர்னருக்கும் அண்டப்புழுகு ஆகாச புழுகர் மரியாதைக்குரிய பெருமரியாதைக்குரிய உயர்திரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கும் ஒரே பிஆர்ஓ பிரச்சனை தான். கமலாலயத்துக்கும் ராஜ்பவனுக்கும் ஒன்றா இருக்குது. அது ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய ஐபிஎஸ் அண்ணாமலை ஃபஸ்ட்டு பெட்டியில், தமிழ்நாட்டு மக்கள் சோசியலி பேக்வேர்டாக இருக்கிறார்கள், நானும் கிராமப்புறத்தில் வந்திருக்கேன், நீட்டு வேண்டாம் என்பதுதான் இந்த அண்ணாமலை நிலைப்பாடு. அந்த வாய் இந்த வாய் நீ கேட்கும்ல, இன்னைக்கு தலைவர்களையும் மாற்றலாம், கொள்கையை மாற்ற முடியுமா? ஆளுறத எல்லாத்துக்கும் பெரிய ஆளாச்ச. உங்கள் ஆள் மரியாதைக்குரிய அண்ணாமலையுடைய கைப்பாவை, கமலாலயத்தில் இருக்க வேண்டியவர் இன்றைக்கி ராஜ்பவனில் இருக்கார் மரியாதைக்குரிய ரவி அவர்கள், அவர்கிட்ட கொடுத்து, மிஸ்டர் ரவி நான் அண்ணாமலை பேசுகிறேன், இந்த சட்டம் இருக்குது அரிய வகை இலையிலுக்கு, அதை நடைமுறைப்படுத்த சொல்லாமல் ஏன் நடைமுறைப்படுத்த முடியாது? வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய்ய நான் மகிழ்ந்த. நம்ம பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்கப் போகின்ற சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீட்டுக்கு எதிரான போரில் தமிழகம் வெற்றி பெறும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். திமுகவின் நிலை ஆப்போசிட் குரங்கு போல, எச் ராஜா. அண்ணாமலை கம்ப்ளீட்டாக நீட் தொடர்பான திமுகவின் நாடகம் முடிவுக்கு வந்திருக்கிறது, இதை தொகுத்து எப்படி புரிஞ்சுக்கணும்? மரியாதைக்குரிய பாஜகவுடைய மாநில தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவருக்கு ஒரு அரசியல் பின்புலமோ இல்லை தத்துவார்த்த பின்புலம் என்பது, அவர் தத்துவார்த்தம் என்பது தத்துவார்த்தம் சரியான தத்துவார்த்தம் என்பதையெல்லாம் தாண்டி கள சூழல் அரசியல் தெரிந்திருந்தால் இல்லை குறைந்தபட்சம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை படித்திருந்தால் இந்த வார்த்தைகள்லாம் வராது. அவருக்கு தமிழ்நாடுங்கிற ஊர் இன்றைக்கி பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுடைய மூதாதைகள் மரியாதைக்குரிய வாஜ்பாய், அத்வானி, இல்லை சவாக்கர், இல்லை அவங்களுடைய குரு கோட்ஸே, கோல்வால்கர், இவர்கள்லாம் தமிழ்நாட்டை பார்த்த பார்வை மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த ஆப்போசிட் குரங்குன்னு சொன்னீங்களே, ஹச் ராஜா, அந்த ஹச் ராஜா அவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்றம் என்ன செய்யும், என்ன சாதித்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நீட் என்கிற தேர்வு கிராமப்புற விளிம்புநிலை மக்களுக்கு எதிராக இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது. இங்கு ஒரு பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் ஒரே ஆண்டில் மீண்டும் வேறு பாடத்திட்டத்துக்கு தேர்வு எழுதி கிராமப்புறத்து வருகிற மாணவர்கள் சமூக ரீதியாக இன்னும் சொல்லப்போனால் சோசியலி எஜுகேஷன்லி பின்தங்கியிருக்க அந்த மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நீட் என்ற தேர்வு அதையும் தாண்டி மாநில உரிமையில் கை வைக்கிறது, அதையும் தாண்டி இவர்கள் சொல்கிற பூச்சாண்டி காட்டுகிற தேசிய ஒருமைப்பாடு என்று சொல்கிற அந்த தேசிய ஒருமைப்பாட்டில் கை வைக்கிறது என்று தான் திராவிட முன்னேற்றம் அந்த தேர்வு எதிர்க்கிறது. இங்கே ரொம்ப வெளிப்படையாக பேச போனால் மரியாதைக்குரிய மேன்மை பொருந்திய தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு பணிந்துதான் வேலை செய்திருக்க வேண்டும், இன்னொன்று அரசியலமைப்பு சட்டத்தை தான் திருப்திப்படுத்தியிருக்க வேண்டும். அதற்கு மாறாக அண்ணாமலை போன்றவர்களை திருப்திப்படுத்துகிற வேலையை அவர் செய்கிறார். அது எவ்வளவு பெரிய ஆபத்தில் உண்டு செய்யும் என்பதை காலம் போக போக அவர்களுக்கு உணர்த்தும். அண்ணாமலை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அண்ணாமலை பொய்யை மட்டுமே மூலதனமாக வச்சு பொய் மட்டுமே சொல்ல. மரியாதைக்குரிய அண்ணாமலைன்னு சொல்றீங்க, மரியாதைக்குரியவர்கள் எப்படி பொய் சொல்வார்கள்? மரியாதை என்பது இந்த நாங்கள் மரியாதை என்று விழிப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்பு கெட்டுவிட போய்கூடாது என்பதற்காக தான். ஏன்னா மக்களிடத்தில் போய் அரசியல் பொதுவாக இருப்பவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்பு மரியாதை செலுத்துவது. ஆனால் போதாத காலம், நம்முடைய போதாத காலம் என்பதை விட இங்கே இருக்கக்கூடிய சூழல் ஆட்சி அதிகாரத்தில் ஒன்றிய அரசில் பாஜக இருப்பதால் கருப்பாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், சாரி வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், படித்தவன் போய் சொல்ல மாட்டான்லாம் பல பழமும் உண்டு. அப்போ அண்ணாமலைக்கு இந்த ரெண்டாவது ரகத்தை பயன்படுத்துகிறாங்க, ஐபிஎஸ் படிச்சிருக்காரு அவர் போய் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை பேசுவதில் ஒன்று கூட உண்மை இல்லை. நான் மனசாட்சிக்கெலாம் போக விரும்பலை, சட்டத்தின் சாட்சி புள்ளி ஒருத்தர் ஒன்று கூட உண்மை இல்லை.
அப்போ எதிர்த்து சண்டை போட வேண்டிய நேரம் இல்லை, சண்டை செய்வோம். இது வந்து வழக்கமாக இந்த வெற்றிமாறன் அவர்களுடைய நீதிபதி படத்தை ரெஃபர் பண்ணலான்னா நானும் படத்தை ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு, உரிமை உண்டு. அப்பறம் இல்லை, இது ஒன்று அதாவது களவாடிய பொழுக்கு அந்தரங்கத்தெல்லாம் இதில் இது வந்து மக்கள் உரிமைக்கு ஏற்படுறது, அவனும் தவறில்லை. ஒரு படைப்பை வந்து சட்டமாக்க முடியாது, ஆனால் படைப்பை வந்து மேற்கோள் காட்டலாம். இப்போ வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய படத்தில் நம்முடைய சொந்த நலனுக்காக சண்டை செய்வோம் அப்படின்னு டயலாக் உண்டு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சண்டை செய்வோங்கிறது தான் போருங்கிறார். நம்ம வெளியில் பொதுவாக கேட்டது சீனா ஆக்கிரமிப்பு போர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு போர், அங்கேருந்து போர். இதில் போர் அப்படிங்கிற டெஃபினேஷன் பொருந்துமா? ஏன்னா போர் என்பது வந்து வெறுமனே குண்டு துப்பாக்கி இல்லை என்றால் இராணுவ பீரங்கி வானிலிருந்து விமானத்தாக்கு அதல்ல. அதற்கு மாறாக சொந்த நாட்டு மக்கள் மீதே கருத்திய ரீதியாக மொழி உரிமை, மத உரிமை, உணவு, பண்பாடு, கலாச்சாரம், இதில் இன்னொருவன் மொழியை, இன்னொருவன் உடையை, இன்னொருவன் கலாச்சாரத்தை, இன்னொரு மதத்தை, இன்னொரு பண்பாட்டை திணிக்கிற போர் இருக்கல தான், அதில் அரசியலும் ஒன்று. அதைத்தான் பாஜக இங்கே ரொம்ப தெளிவாக செய்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய மூதாதைகள், இந்த அரசியல் சட்டம் மாற்றப்பட வேண்டும், இந்த அரசியல் சட்டம் சீராய்வு செய்யப்பட வேண்டும், இந்த அரசியல் சட்டம் இன்னும் சகிப்புத்தன்மையோடு, இன்னும் மத சுதந்திரத்தோடு, இன்னும் மாநில உரிமை குறித்து, இன்னும் மொழி உரிமை குறித்துலாம் வாதிக்கப்பட வேண்டும், மாற்றி எழுதப்பட வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்றங்கள் மிக உறுதியாக இருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சம் இப்போது இருக்கிற மாநில உரிமை, குறைந்தபட்சம் இப்போது இருக்க சகிப்புத்தன்மை, இப்போது இருக்க சகோதரத்துவம், இப்போது இருக்க ஜனநாயகம் பாதுகாத்து கொண்டுதான் அடுத்து மேல்நோக்கி நகர வேண்டும். ஆனால் பாஜக இப்போது இருக்கிறது பிழை. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு இடங்களில் இந்த அரசியல் சட்டத்தை கொடுத்து முரண்பாடுகளை பேசுகிறார். அவருக்கு ஒரு விசன் இருந்தது, ஆனால் அம்பேத்கரே சொல்லிட்டாரு அப்படின்னு பிற்போக்குத்தனத்துக்கு போகிறதுக்குல அவரே கோட் பண்ணிட்டார் பாருங்கள், அம்பேத்கரே சொல்லிட்டார் பாருங்கன்னு. அந்த பிற்போக்குத்தனத்துக்கு போகிற வேலையை பாஜக செய்கிறது. அதை எடுத்து நாம் சண்டையிட்டால் இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்தியாவின் இறையாண்மைக்குதாக இருக்கீங்க அப்படின்னு பல பல கதைகளை சொல்கிறாங்க. நான் எதுக்கு மரியாதைக்குரிய முதல்வர்கள் இதை போர்னு சொல்கிறாருன்னா, சட்டம் ஒன்று சொல்கிறது, இந்திய அரசியல் சட்டம் மிக தெளிவாகவே மூன்று பட்டியல்களை சொல்லி, ஒன்று பொதுப்பட்டியல், இன்னொன்று மாநில பட்டியல், இன்னொன்று மத்திய பட்டியல், ஒன்றிய பட்டியல் சொல்லுது. அப்போ ஒன்றிய பட்டியலில் தமிழ்நாடு அரசு சட்டம் ஏற்றினால் முடியுமா? முடியாதா? உறுதியாக முடியாது. சட்டம் ஏற்ற முடியாது, சட்டம் ஏற்றக்கூடாது. வீம்புக்கு நாளை சட்டம் ஏற்றலாம், ஆனால் அது அது எதுக்கு உதவப்போகுது? எதுக்குமே உதவாது. மாநில பட்டியலில், மாநில பட்டியலில் ஒன்றிய சட்டம் ஏற்ற முடியுமா? முடியாது. செயல்பாட்டுக்கு வர முடியாது, வீம்புக்கு செய்ய முடியாது. பொதுப்பட்டியலில் சட்டம் ஏற்றுகிற போது ரெண்டு பேரும் சட்டம் ஏற்றலாம். ரெண்டு சட்டத்துக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சுன்னா, முரண்பாடு வந்துருச்சுன்னா, ஒன்றிய அரசு இயற்றிய சட்டம் செல்லுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் சட்டத்தை எழுதிய மூதாதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கலரபிள் லெஜிஸ்லேஷன் தேரிங்கிறாங்க. அது என்ன கலரபிள்? நிறவியல் கோட்பாடுங்கிறாங்க. அண்ணா, நிறவியல் கோட்பாடு என்ன? இந்த சட்டம் எங்கு நடைமுறைப்படுத்தப்பட போகிறது, இந்த சட்டம் எந்த ஊரில் நடைமுறைப்படுத்த போகிறது, இந்த சட்டத்தில் ஏற்கனவே யார் அதிகாரம் பெற்றிருக்கார்கள், இதையெல்லாம் பாருங்கள். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் யார் லாபம் அடைவார்கள், யார் பாதிப்படைவார்கள். அப்படி அதிகமான லாபம் ஒன்றிய அரசுக்கு என்றால் அந்த சட்டத்தில் ஒன்றிய அரசு இயற்றிய சட்டம் தான் செல்லும். இல்லை அதிகமான லாபம் மாநில அரசுக்கு என்றால் அந்த சட்டத்தில் மாநில அரசு ஏற்ற தான் செல்லும். எனக்கு லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிறது, ஒன்றிய அரசு இயற்றுகிற சட்டம் அது ஒன்றிய அரசுக்குன்னு தனியாகலாம் ஒரு பிரதேசம் இல்லை, அது வெவ்வேறு மாநிலங்களில் தான் அவங்க வந்து அமல்படுத்தணும். அப்போ தமிழ்நாட்டு எல்லைக்குள் ஒரு சட்டம் வருகிறது, எனக்கு இது வேண்டான்னு சொல்கிறோம். சொல்லலாம், சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இந்த அரிய வகை ஏழைகள்னு சில ஏழைகள் இருக்காங்கல்ல, ஒரு நாள் மலமல்லி, ஒரு நாள் தெருக்கூட்டி, ஒரு நாள் பறையடிச்சு, ஒரு நாள் ஆடு மேய்ச்சு, ஒரு நாள் பனை ஏறி, ஒரு நாள் வளையெழுத்து. இந்த அரிய வகை ஏழைகள் சுதந்திர ஆண்டில் 74 ஆண்டில் நாங்கள்லாம் வந்து உயர் சாதி, இந்த ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் இடஒதுக்கீடுனால் படிச்சுட்டு தகுதி திறமையெல்லாம் வந்துட்டாங்க. இந்த இடஒதுக்கீடே எடுக்கணும் அரிய வகை ஏழைகள் 74 ஆண்டுகளாக போராடினாங்கல்ல, அந்த ஏழைகளுக்கு ஒன்றிய அரசு ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்துச்சு. இதில் பொதுப்பட்டியலில் தான் சட்டமேட்டினாங்க. அந்த பொதுப்பட்டியல் ஏன் இங்கே இதை பொதுப்பட்டியலில் ஒன்றிய அரசே சட்டம் ஏற்றினாலும் ஏன் தமிழ்நாடுடைய தமிழ்நாட்டிற்கு கூடிய அரசு அலுவலகங்களில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் ஏன் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியலை? ஆனானப்பட்ட மோடிஜியே 56 இன்ச் மார்புக்கு சொந்தக்காரர், அகில இந்தியாவில் புகழ்பெற்றவர், உலகில் மூத்த தலைவர் ஏற்ற சட்டம் தானே, ஏன் தமிழ்நாட்டுக்கு பொருந்தலை? பொருந்தாது. ஏன்னா பொதுப்பட்டியல் நீங்கள் சட்டம் ஏற்றினாலும் அதை மாநில அரசுக்குள் விடுவதா இல்லையா என்கிற முடிவு மாநில அரசின் முடிவு. ஆளுறது எல்லாத்துக்கும் பெரிய ஆளாச்சு. உங்கள் ஆள் மரியாதைக்குரிய அண்ணாமலையுடைய கைப்பாவை, கமலாலயத்தில் இருக்க வேண்டியவர் இன்றைக்கி ராஜ்பவனில் இருக்கார் மரியாதைக்குரிய ரவி அவர்கள், அவர்கிட்ட கொடுத்து, மிஸ்டர் ரவி நான் அண்ணாமலை பேசுகிறேன், இந்த சட்டம் இருக்குது அரிய வகை ஏழைகளுக்கு, அதை நடைமுறைப்படுத்த சொல்லாமல் ஏன் நடைமுறைப்படுத்த முடியாது? ஏன்னா சட்டம் தெளிவாக சொல்லுது, பொதுப்பட்டியலே ஒன்றிய சட்டம் ஏற்றிருந்தார்,
சட்டம் ஏற்றிருந்தால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த மாநிலத்தின் அமைச்சரவையின் ஒப்புதல் வேண்டும். ரொம்ப முக்கியம், ஆளுநர் ஒப்புதல் தேவையில்லை. ஏன்னா அரசு செய்வது அமைச்சரவை தான். அதனால தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இங்கே இருக்க அமைச்சரவை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரவை, ஏற்கனவே இருந்த அதிமுகவின் அமைச்சரவை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகத்தான் இன்னைக்கு நிறைய வகை ஏழைகளுக்கு, ஒரு நாள் பறையடித்தவங்களுக்கு, ஒரு நாள் திருக்குறவங்களுக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஏன்னா சட்டம் அதான் சொல்லுது. எஸ், நான் என்ன சொல்றேன்னா அதே பொருள் இங்கே பார்த்தோம்னா எனக்கு இது எப்படி இருக்குன்னா, ஆளுநர் செய்திருக்க வேலை என்ன வேலைன்னா, எனக்கு என் காதலி கடிதம் எழுதுவா, அன்பானவனே, நேச நேசத்துக்குரியவனே, என் ஊடல், என்னுடைய காமம், என்னுடைய காதல், என்னுடைய எல்லா அது என்னமோ எல்லாத்தையும் எழுதலாம், விட்டுருங்க. அதை ஒரு ஒரு கடிதாசி ஒரு போஸ்ட்மேன்ட்டை கொடுத்துடுவார், ஒரு போஸ்ட்மேன்ட்டை கொடுத்துடுவார். அந்த போஸ்ட்மேன் வந்து அவர் வேலை யோக்கியமான வேலை, நேர்மையான வேலை, சட்டத்துக்கு உட்பட்ட வேலை என்னென்னு என் கடிதத்தை கொடுத்துருக்கணும். ஏன்னா ஃப்ரம் என்னுடைய காதலி பெயர் டு ராஜீவ்காந்தி, அவ்வளோதானே. வயா போஸ்ட்மேன் பிரித்து பார்த்துட்டு இலையில் அதில் புலாகிதம் அடைஞ்சிட்டு அதில் ஒரு மனபோதைக்கு ஆளாயிட்டு இந்த கடிதத்தை கொண்டு போய் என் காதலிட்டு திருப்பி கொடுத்து, அவன் அயோக்கியனாக இருக்கான், அவன் நல்லவன் இல்லை, அவன் நம்பாத, அவனுக்கு இப்பெல்லாம் கடிதம் எழுதாத, திருப்பி எழுதி அனுப்புனா எவ்வளோ அயோக்கியத்தனம். இந்த அரசியல் சட்டம் அதை தான் சொல்லுது. அப்போ ஆளுநருக்கு அதிகாரமே இல்லையா? அப்போ இந்த போஸ்ட்மேனுக்கு அதிகாரம் இல்லையா? போஸ்ட்மேனுக்கு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குன்னா, நான் மணி ஆர்டர் போட்டேன்னா காசு எண்ணி கொண்டா கொடுக்கலாம், அவன் கொடுத்தா தான் எனக்கு காசு. அது மாதிரி மாநில பட்டியலில் சட்டம் ஏற்றினால் அந்த போஸ்ட்மேன், அந்த கமலாலயத்தில் இருக்க வேண்டிய ராஜ்பவனில் இருக்க மரியாதைக்குரிய ரவி அவர்கள், இதை இதில் கம்மா எடுங்க, புள்ளி எடுங்க, இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்குது, இறையாண்மைக்கு எதிராக இருக்குது, என்ன திருப்திப்படுத்துங்க, ஐ எம் சாட்டிஸ்ஃபை, என்னுடைய விருப்புரிமை, என்னுடைய இன்ஹரன்ஸ் பவர்ஸ் வேணாம், என்ன திருப்திப்படுத்துங்க, எனக்கு புரியலை, இல்லை இதை சேருங்கன்னு சொல்லலாம். அப்படி சேர்த்து மாநில பட்டியலில் இருக்கவனை திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டாருன்னா அதையும் ரெண்டாவது முறை நாங்கள் கம்மா அடிக்க முடியாது, புள்ளி அடிக்க முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது, திருப்பி அம்பிட்டோம்னா இந்த ஆளுநர், இந்த கமலாலயம் ஏஜென்ட் என்ன செய்திருக்க முடியும்னா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். இதுதான் அரசு சட்டம் சொல்லுது. இது மாநில பட்டியலுக்கு, ஆனால் பொது பட்டியலுக்கு அந்த வேலையே கூடாது. உண்மையிலேயே கோவப்பட வேண்டியது யாருன்னா நாங்கள் இல்லை. இதில் கோவப்பட வேண்டியது தேசிய இறையாண்மை, ஒருமைப்பாடு, சாவரனிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட், அகில உலகத் தலைவர் மோடியுடைய புகழ் அண்ணாமலை இருக்கு, அவர் தான் கோவப்படணும். ஏயா, டூ அட்ரஸ் எனக்கு போட்டு அனுப்பியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அப்பாவு மரியாதைக்குரிய தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு அவர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பொறுப்புதலியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. நீ எப்படியா கடிதத்தை பிரிக்க போச்சு, படிக்க போச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், ஏற்கனவே மரியாதை பழனிசாமி கவர்மெண்ட்லாம் அனுப்புனாங்க, அவன் முன்னாள் ஆளுநர் புரோஹித் அவர்கள் அதை வந்து அங்கே அனுப்புகிறாரு, அதுக்கு அது காலதாமதம் எடுத்துக்கிறாரு, அந்த கடிதம் அது ப்ரொசீஜர்லாம். அனுப்புற கடிதத்துக்கு இன்னொரு மூணு சட்டம் ஏற்ற வக்கும் தெம்பும் திராணியும் பழனிசாமிக்கு இல்லை, இல்லை அதை எடுத்து நீதிமன்றத்துக்கு போகிற வக்கு தெம்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி வேறு அரசியல் இருக்குது. ஆனால் இந்த கடிதத்தை எங்கே அவர் உங்கள் வேலை என்ன? எந்த இடத்துலையாவது அரசியமைப்பு சட்டம் இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கலாமுங்கிறதா? அப்போ செஞ்சது அரசியல் சட்டத்தை மீறினது நாங்களா, அண்ணாமலையா, இல்லை அண்ணாமலையுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய மற்ற ஆளுகளா? இந்த காங்கிரஸ் கொண்டு வந்தது, திமுக உடன் நின்றது, நீட்டு வந்து காங்கிரஸ் கொண்டு வந்ததுங்கிற ஒரு பரப்புரை அண்ணாமலை தொடங்கியதில்லை, உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாலே வெவ்வேறு கட்சிகள், அதிமுக, நாம் தமிழர், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பரப்புரை அவங்களால முறியடிக்கவே முடியல. எஸ், இந்த பரப்புரை முறியடிக்கப்பட்ட ஒன்று. முதல்ல அரசமைப்பு சட்டத்தை செய்கிற போது நீங்கள் சொன்னல, இன்னைக்கு ஒருத்தன் வந்து பொட்டு வைக்கலாமா, குள்ளா போடலாமா, சிலுவை போடலாம் பிரச்சனை வந்தபோது சமத்துவம் குறித்தும் மதச்சார்பை கொடுத்து பேசுகிறோம். அப்போ தங்களுக்கு லாபகரமான வரி எடுத்துக்கொண்டு இது அம்பேத்கரே சொல்லிட்டாருன்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமாக இருக்கும். மதம் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கரே சொல்லிவிட்டார், சாதி இருக்க வேண்டும் என்று அம்பேத்கரே சொல்லிவிட்டார் என்று சொன்னால் எவ்வளோ அபத்தமாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த நீட்டுங்கிற தேர்வை நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, சரி நாங்கள் கொண்டு வந்துட்டோம், தீமையான ஒன்று. ஏன் உங்கள் மோடி அவர்கள் மாற்றிருக்கலாமே இதை, இல்லை ஐயா பழனிசாமி அவர்கள் மாற்றிருக்கலாமே? நான் சொல்கிறேன், இந்த நீட்டுங்கிற கம்பல் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது, இந்தியாவுக்கு கொண்டு வந்து காங்கிரஸ் இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது யார், யாருங்க? 2016 மோடி ஒரு ஸ்பெஷல் பில் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து யாருங்க? எடப்பாடி பழனிசாமி வகையாராகவும் பன்னீர்செல்வம் வகையாரா தானே? செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற நீட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நீட்டு வந்துச்சா? இந்தியா முழுக்க ஆட்சி மொழி ஹிந்தி, ஏன் தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இருக்கு? 69 கொண்டு வந்தப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க? போராடி தான் நாங்கள் விதிவிலக்கு வாங்கினோம். அது மாதிரி போராடி நீட்டில் விதிவிலக்கு எங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? இப்போ இந்த கம்பல்சரி
நீட் தேர்வு கட்டாயம்தான் என்கிற பொருளை கொண்டு வந்தது மோடியா இல்லையா? காங்கிரஸ் எந்த இடத்துலையாவது நேஷனல் எலிஜிபிள் என்ற ஸ்டேஸ் என்ற சொல்லியவர்கள் தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல விரும்பிய மாநிலங்கள் நாங்கள் கட்டாயம் திணிக்க மாட்டோம் என்று சொல்லி பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியுடைய பார்லிமெண்ட் நிலைக்குழுடைய அறிக்கையை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் வாதாடினார்களா இல்லையா? அதே நீதிமன்றத்தில் இது உறுதியாக வேண்டும் என்று வாதாடியவர்கள் காங்கிரஸா பாஜகவா? அந்த அஃபிடவிட்டுக்கு எடுத்து நீதிமன்றம் யார் சொன்ன பின்னாடி கம்பல்சரின்னு சொல்லிச்சா சொல்லுங்க? பிஜேபி சொன்னப்ப தானே. அப்போ எப்படி இது வந்து திமுக கொண்டு வந்ததாக இருக்கு, இது எப்படி காங்கிரஸ் கொண்டு வந்ததாக இருக்கு, அது எத்தப்படி ஒரு விதண்டாவாதம், அது எத்தப்படி ஒரு ஒரு மிக 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 தவறான வாதம் அது? செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு வந்தவரை இங்கே இல்லை, உண்மைதானே? அப்போ மோடி உங்கள் டேடிட்ட போய் கை கட்டி அமைதியாக இருந்துட்டு மேலே இருக்க பார்த்துக்குவான், மேலே இருக்க பார்த்துக்குவான்னா அவன் பார்த்துட்டான், அவ்வளோதான். நீட்டுக்கு ஆதரவாக வைக்கப்படுகிற வாதங்களில் எல்லாம் இந்த 7.5 வச்சு தான் அந்த வாதங்களை வைக்கிறான். இப்போ ஒரு 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 தோற்றத்தை உருவாக்க முடியுது இல்லை, நீட் வந்து சாதாரண எளிய மக்களுக்கு ஆதரவானது இல்லை. என்னன்னா 2010 நீட் இன்ட்ரடியூஸ் வச்சுக்கோங்க, 2016 இங்கே நியூட் இல்லை, நீட் இல்லை. 2010 2016 இந்த 6 காலம் தமிழ்நாடு நடந்த மெடிக்கல் அட்மிஷன் அதுக்கு எலிஜிபிளில் என்னென்னா ப்ளஸ் டூ மார்க். அந்த ப்ளஸ் டூ மார்க்கில் வருஷத்துக்கு மினிமம் 50 ஸ்டூடெண்ட் அரசு பள்ளி மாணவர்கள் படிச்சிருக்கான். அது ரொம்ப ரொம்ப கம்மி தான், 50 ரொம்ப ரொம்ப கம்மி தான், சரிங்களா? அதாவது 10 to 16 ஆண்டுக்கு 50 பேர் மிக கம்மி தான். ஏன்னா 1200 சீட்டில் 50 ஒப்பீட்டளவில் கம்மி தான் வச்சுக்குவோம். 2016 கழுத்து கம்பல்சரி வருதுல்ல, 16, 17, 18, 19 இந்த 3 காலம் 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீடு இல்லாமல் 50 படித்தான், ஆண்டுக்கு 50 பேர் உள்ளே போனால எத்தனை பேர் போயிருந்தான், ஆண்டுக்கு எத்தனை பேர் போனான், ஒரே ஒருத்தன், 2 பேர் 3 பேர், மொத்தமே 12 பேர் தான் 3 இப்போ பாதிப்பு எங்கேருந்து வந்திருக்கு? இந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்த பின்னாடி மீண்டும் 50 உள்ள போகிறாங்க, மீண்டும் 50 போகிறாங்க. எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, 2010 முன்னாடி கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம்ல, அப்போ எவ்வளோ பேர் போயிருந்தாங்க மெடிக்கலில், எத்தனை பேர் போயிருந்தாங்க? ஏறத்தாழ 15 விழுக்காடு போனாங்கல்ல, ஏன் 15 விழுக்காடு போகலை? அப்போ நீட்டு நாள் தான் கிராமப்புற மாணவர்கள் போகிறாங்கிறது எத்த பெரிய பொய். 10 to 16 அதை பார்க்கறது இல்லை. 16, 17, 18 இந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வர தொட்டு வர்ற வரைக்கும் நீட்லேருந்து எத்தனை பேர் போயிருந்தாங்க அப்படியே வைங்க. தமிழ்நாட்டில் இந்த ரிலிஜியன் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ் மத மற்றும் மொழி சிறுபான்மை நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளை நடத்துகிற பள்ளிகள் எத்தனை? ஏறத்தாழ 12,000 பள்ளிகள் இருக்கீங்க. அதில் 35 விழுக்காடு மாணவர்கள் இதிலிருந்து படித்து தான் ப்ளஸ் டூ போகிறான், சரிங்களா? 2018, 19, 20, 21 4 35 விழுக்காடு பள்ளிகளை வைத்திருக்கக்கூடிய மாணவர்களை ப்ளஸ் டூக்கு தேர்வு அனுப்புகிற மத மொழி உடனே மதம்னா எங்கள் இஸ்லாத்து மதங்க கிறிஸ்தவ மதன்றான் மார்வாடிக்கும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சர்பிட்டி தியாகராய கல்லூரிக்கு இருக்குது, அழகப்பா செட்டியாருக்கு இருக்கிறீங்க, அவினாஷ்லிங்க செட்டியாருக்கும் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சாஸ்தாத் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய அறக்கட்டளையாக பதிவு செய்யப்பட்டு சங்கராச்சாரியார் நடத்துகிற ஸ்கூலுக்கு பொருந்தும். அரசு உதவி பெறும் பள்ளிகள் அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்ட அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற 35 விழுக்காடு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களில் எத்தனை பேர் போயிருக்கணும்? இந்த 4 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் யார் படிப்பான்? ஏழை மாணவர்கள் தான். ஏன்னா அவருடைய நோக்கம் கல்வியை கொடுப்ப சர்வீஸ் தான், ஃபீஸ் இல்லை. அந்த ஃபீஸை வாத்தியார்கள் சம்பளத்தை கவர்மெண்ட் எடுத்துருச்சு, காமராஜ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்கள். அதிலிருந்து இந்த 4 காலத்தில் வெறும் 71 மாணவர் தான் போயிருக்கான். அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ இருந்துச்சுன்னா 2016 முன்னாடி 35 விழுக்காடாக இருந்துச்சு, இன்னைக்கு வெறும் 1 விழுக்காடு கூட வரல. இந்த நீ இவ்வளோ டேட்டா சொல்கிறீங்களே, இதற்கு அப்பால் எப்படி அந்த பக்கத்தில் இருந்து நீட்டுக்கு ஆதரவாக கவர்னர் வந்து ஒரு முதல்ல குடியரசு தின கவர்னருக்கும் அண்டப்புழுகு ஆகாச புழுகர் மரியாதைக்குரிய பெருமரியாதைக்குரிய உயர்திரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கும் ஒரே பிஆர்ஓ பிரச்சனை தான். கமலாலயத்துக்கும் ராஜ்பவனுக்கும் ஒன்றா இருக்குது. நாங்கள் மேன்மை பொருந்திய ஆளுநர் ரவி அவர்களுக்கு எங்களுக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டு ஆளுநருக்கு மதிக்கிறோம். ஆனால் அவர் நீங்கள் அறிவாலயத்து வாசலெலாம் காத்திருக்க வேண்டாம்,
நீங்கள் சேட்டலைட் வாசலில் காத்திருக்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் ராஜ்பவன் இருந்தால் போதும். ஆனால் அவர் கமலாலயத்திலே காத்திருக்கார். பிரச்சனை தான், ஏன்னா இவர்களுடைய எழுத்து சிந்தனை எல்லாம் இந்தியாவில் இதுவரைக்கு எந்த ஆளும் செய்யலை. இதுவரை சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகால விடுதலை கொண்டாடுகிற குரங்கும் அணிலும் மயிலும் மாடும் மடுவும் சேர்ந்து விடுதலை வாங்கி கொடுத்த இந்த இந்தியாவில் யாரும் ஒரு ஆளும் இந்த வேலையை பண்ணலை. ஆனால் பண்ணியிருக்கார், மகிழ்ச்சி பண்ணட்டும். அரசின் திட்டத்தை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒன்று மோடிக்குரிய சொத்தில் இந்த நாடு ஜனநாயகம் மாறத்தான் செய்யும். மக்கள் மாறத்தா மக்கள் தன்னுடைய வாக்கை மாற்றி அளிப்பார்கள். எங்களுக்கு என்ன சிக்கலாம், வட இந்தியாவுக்கு இது புரிய வைக்கணும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், 65 நீங்கள் சொன்னீங்களே ஏற்கனவே, 63 to 65 வரைக்கும் கிரவுண்டில் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் அணிதிரட்டல் அது வந்து 65 தடுத்துச்சு. எப்படி நீட்டுக்கு கலைஞர் அவர் முகமாக கலைஞர் வந்து விலக்கு வாங்கினார். நம்ம அப்போ வந்து தமிழுக்கு இந்தி உள்ளே வராமல் நம்ம ஒரு விலக்கு வாங்கினோம், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வேறு இடத்துல இருந்தாலும். இப்போ வந்து நீட்டு, மாநில உரிமைகள், ஜிஎஸ்டி, இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதையும் கூட அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போவது வந்து திமுகவில் அன்றைய சூழல் போல் இளைஞர்கள் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிற இல்லை, அப்படி வெளியே இருந்த புரிதல் அப்படி இருக்குது. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்துறை இளைஞர் மிக தெளிவாகவே இருக்குது. எங்களுடைய மூதாதைகளாக இருக்கக்கூடிய, எங்களுடைய தொடக்க கால தலைவராக இருக்கக்கூடிய நீதி கட்சி தொடங்கி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், இவருடைய எழுத்தும் பேச்சும் செயலும் அப்படித்தான் இருக்கு. கடைசியாக தன்னுடைய உரையை முடிக்கிற, பாராமரித்து முடிக்கிற மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள், மாநில சுயாட்சிங்கிற தனிநாடுங்கிற கோரிக்கை நான் விட்டுறேன், திராவிட நாடுங்கிற தனிநாடு கோரிக்கை விடுறேன். அந்த மாநில சுயாட்சிங்கிற விதையை இந்தியா முழுக்க விதைக்கிறேன். இன்றைக்கி அது முளைத்திருக்கு. ஆனால் அந்த விதையை இன்னும் ஆழ ஊன்றி திராவிட முன்னேற்றம் தான் செய்ததை, செய்ய வேண்டியதுலாம் தேவையில்லை, செய்ததை மக்கள் மன்றத்தில் இளைஞர்களிடம் கொண்டு போய் எங்களை மாதிரி பரப்புரையாளர்கள் இந்த ஊடகங்களில் ஜனநாயகத்தை பேசுகிறவங்கள்ட்ட மீண்டும் விதைத்தம் என்றால், உறுதியாக எப்படி 65 திராவிட முன்னேற்ற கழகம் போராடி ஹிந்திக்கு விளக்கு வாங்குச்சோ, எப்படி 50களில் முதல் அரசியல் சட்டத்திட்டத்தை தந்தை பெரியாரோடு சேர்ந்து, கர்மவர் காமராஜோடு சேர்ந்து, பொதுடைமைவாதிகளோடு சேர்ந்து ஒரு முதல் அத்திருத்தத்தை கொண்டு வந்தோமோ, அதுபோல் நீட்டு மட்டுமல்ல ஜிஎஸ்டி மட்டும் இல்லை எல்லாத்தையும் விளக்கு வாங்க முடியும். ஏன்னா ஒரு நாடு இருக்கும்போது பல பண்பாடு, பல கருத்து, பல இடத்த பல கருத்துகள் இருக்கும். அது எங்களுக்கு விளக்கு கொடுங்க என்று கேட்பதில் இன்னும் நாங்கள் கேந்திரமாக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர்கள் மிக உறுதியாக இருக்கிறார். அதை எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அதை கடத்துவது, இந்த இளைஞர்கள் மூலமாக மற்ற இளைஞர்கள் சொல்வது, இதை மக்களிடம் கொண்டு சேர்வது தொடர் இயக்கம் தான். நீங்கள் கேட்டிங்க 63-65 மொழிப்போரில் செய்த பிரச்சாரத்தை ஏன் இப்போ செய்யணும் அப்படி நான் பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கேடர் வரை நீட் வேண்டுமா வேண்டாமா என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரும் திராவிட முன்னேற்ற தோழமையாக இருக்க அத்தனை பேரும் வேண்டாம் என்ன காரணம் உறுதியாக இருக்காங்க. அதை இன்னும் அரசியல் மையப்படுத்த விட்டு அது மக்கள் இயக்கமாக மாற்றினதுனால தான் இன்னும் செய்ய வேண்டிய வேலை தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் செய்யணும். ஆனால் அந்த மக்கள் இயக்கம்தான் மரியாதைக்குரிய முதல்வர்களை நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் வேண்டுமா என்று இப்போதும் மக்கள் மன்றத்தில் பேசுகிறார். இது சாதாரண வார்த்தையில் ஒரு தமிழ்நாட்டுடைய இறையாண்மை கொண்ட முதல்வர் ஒரு ஆளுநர் என்கிற பதவி மீது அது வேண்டுமா வேண்டாம் என்ற கருத்துருவாக்க இப்போது எங்கள் கேட்க முடியுது என்றால் எங்கள் இயக்க பின்படி தான் அது திராவிட முன்னேற்ற கழகத்து கொள்கை தான் பார்க்குறேன். நீங்கள் சொல்வது போல் இன்னும் கொண்டு போகணுமா, உறுதியாக கொண்டு போகணும். அது அடுத்த கட்டத்தை கொண்டு போய் வெளிகிற போது தான் இந்த ஜனநாயகத்தை கொஞ்சமாவது காப்பாற்ற முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, நிறைவாக எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நீட் விலக்கு வாங்கி விடுவார் என்று சொன்னீர்கள், ஏன் வாங்க முடியவில்லை பார்த்தீர்களா என்று கிண்டல் செய்வதும் பார்க்க முடியும். ஏதோ நீட் வந்து ஸ்டாலினுடைய திமுகவினுடைய தனிப்பட்ட விவகாரம் போல இந்த காலகட்டத்தில் இந்த விமர்சனங்களுக்கு அப்போ இந்த ஃபைட் வந்து நான் புரிஞ்சுக்கிறது தமிழ்நாட்டோட ஃபைட். அப்போ இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டியவர்கள் வெளியே நிற்கிறாங்க. இல்லை இப்போ எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா மக்கள், எதுக்கு ஓட்டு போட்டாங்க? நீட் எப்படி வச்சுக்கணும், நீட் வேண்டாம் என்று தான் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு பெரும்பான்மையை எங்களை வெளில வச்சாங்க. உண்மைதானே, நீட் இப்போ இருக்கு, அதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். இந்த நீட்டு வேண்டாம், நீங்கள் வந்தால் நீட்லேருந்து விளக்கு வாங்கி தருவீங்கன்னு தானே ஓட்டு போட்டாங்க. நான் அப்படியே வச்சுக்கிறேன், அதானே நீட் இப்போ வேண்டான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கல்ல. மக்களாட்சி நாடு தான் இந்த நாடு, எங்களுக்கு நீட் வேண்டாம் தான் ஓட்டு போட்டாங்க, மக்களாட்சி நாடு தானே. அப்போ நீட்டை நீக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, கொண்டு வந்தவனுக்கு இருக்கா இல்லையா? அப்போ அதை நீக்குவதற்கு வழிமுறையை செஞ்சால் அதை கூட அங்கீகரிக்க முடியாதுன்னு விதண்டாவதம் பண்ணால் பாக்கெட்டுக்குள்ள பந்த விட்டு நான் பொத்திக்குவேன் முடிஞ்சாடு முடிஞ்சாடுன்னா அப்போ மக்களுக்கு தெரியும் யார் அயோக்கியன், யார் முயற்சி எடுக்கிறாங்க, நம்ம விருப்பத்தை ஒரு கட்சி நிறைவேற்றது, ஆனால் ஒரு கட்சி வேண்டுமென்றனே செய்யாமல் மறுக்குது. சாலில் சந்திக்க மறுக்கிறாரு, குடியரசுத் தலைவர் மறுக்கிறாரு, உள்துறை அமைச்சர் மறுக்கிறாரு, ஆனால் இங்கே கமலாலயத்துக்கு ராஜ்பவனுக்கு மட்டும் ஒப்பந்தம் நடந்துக்கிட்டே இருக்குன்னு மக்களுக்கு தெரிய போகுது. எங்களுக்கு நீட்டு இவர்கள் வந்தால் ஒழிப்போம் என்று நம்பி வாக்களித்த மக்கள் அதைவிட பன்மடங்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிக்கும் எங்கள் நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம்,
எங்களுக்கு தான் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, அது உறுதியாக வந்து எங்களுக்கு நம்பி வாக்களித்த மக்கள். எந்த பாஜகக்காரங்க ஓட்டு போடலையே, எந்த அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடலையே, ஓட்டு போட்டது கருப்பு சேப்பு துண்டை போட்டிருக்க திமுக காரங்களும் சேப்பு துண்டை போட்டுருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு, இங்கே நீலக்கொடி தூக்கிக்கூடிய இங்கே சிறுத்தைகளும் ஜனநாயகமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இங்கே தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கே மதச்சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மற்ற யாரும் நீங்கள் வந்து இங்கே ஓட்டு போடலையே. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அந்த முயற்சி எங்கள் எடுத்திருக்கேன். அந்த திருப்தி எங்களுக்கு இருக்குது, உல திருப்தி எங்களுக்கு இருக்குது. இந்த உல திருப்தி நீட்டு வேண்டாம்னு சொன்னேன் அதிமுகவுக்கு இருக்குமா? இல்லை இந்த உல திருப்தியிலாவது பாஜக தமிழ்நாடு மக்கள் வந்து நீட்டை விரும்பலைன்னு கட்சி தலைவராருக்கு முன்னாடி இட பேசினார் நியூஸ் 18 சேனல் நினைக்கிறேன். அது ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய ஐபிஎஸ் அண்ணாமலை ஃபஸ்ட்டு பெட்டியில் தமிழ்நாட்டு மக்கள் சோசியலி பேக்வேர்டாக இருக்கிறார்கள், நானும் கிராமப்புறத்தில் வந்திருக்கேன், நீட்டு வேண்டாம் என்பது தான் இந்த அண்ணாமலை நிலைப்பாடு. அந்த வாய் இந்த வாய் நீ கேட்கும்ல இன்னைக்கு. தலைவர்களை மாற்றலாம், கொள்கையை மாற்ற முடியுமா? அப்போ வந்து யார் துரோகம் நினைக்கிறாங்க, யார் வேண்டுமென்று நாடாக மாறுறான்னு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாடு மக்கள் வெல் எஜுகேட், நீங்கள் சொல்வதை போல் மிக மிக தேர்ந்த அரசியலை யார் வேண்டும் வேண்டாம் யார் செய்வார் நம்பிக்கை இருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நாள் ஒழிச்சு வைக்கலாம், அது ஒன்றும் உங்கள் அப்பன் விட்டு சொத்தல்ல, அரசியப்பு சட்டம் அது, ஜனநாயகத்துடைய சட்டம், நாங்கள் உறுதியாக மீட்டு காட்டுவோம். இந்த நம்பிக்கை மக்கள் மன்றத்தில் வைப்போம், மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பார்க்கலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி தோழர் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.